ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது இந்த வாரமும் பெண்கள் அணிதான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லாம் அதாவது நாமினேஷன் ரெண்டு டாஸ்க் நடந்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கான எபிசோட்ல இன்னொரு டாஸ்க்கும் நடக்குது இந்த டாஸ்க்லயும் வின் பண்ணி பெண்கள் அணி வந்து அந்த நாமினேஷன் ஜெயிக்கிறாங்க இந்த இடத்துல பாஸ் வந்து இந்த வாரம் பெண்கள் அணில இருந்து ஜாக்லின் பவித்ரா அன்ஷிதா சுனிதா இந்த நாலு பேருமே நாமினேட் ஆயிருக்காங்க இந்த நாலு பேர்ல இருந்து யார நீங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு அதுக்கப்புறமா பெண்கள் அணிக்குள்ள வாக்குவாதங்கள் போகுது இதாதான் இந்த காட்டிருக்காங்க இந்த இடத்துல தர்ஷியாவை பொறுத்தளவுல நாமினேஷன் ஃபிரீ பாசா அன்ஷிதாவுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் இதுக்கு முந்தின வாரத்துல பவித்ராவுக்கும் கொடுத்துட்டோம் அதுக்கு முன்னாடி ஜாக்லினுக்கும் கொடுத்துட்டோம் அது மட்டும் இல்லாம அன்ஷிதாவை பொறுத்தளவுல தொடர்ந்து ரெண்டாவது வாரம் நாமினேட்டே இருக்கா இந்த வாரம் அன்ஷிதாவுக்கு தான் சரி அப்படிங்கிற மாதிரி தர்ஷியா பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆனந்த் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா என்ன பொறுத்தளவுல பவித்ராவுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்க சொல்றாங்க என்னம்மா நீதான் சொன்னா போன வாரம் ஜாக்லினுக்கு ஒரு வாட்டி கொடுத்தருச்சு அதனால இந்த வாட்டி பவித்ராவை காப்பாத்துவோம் அப்படின்னா சொன்னேன் போன வாரமும் பவித்ராவுக்கு தானேமா கொடுத்தீங்க அதுவும் நீதான் முடிவு பண்ண இந்த வாரமும் பவித்ராவோட பேரையே சொல்றியே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா சாச்சனா பேசுறாங்க சாச்சனாவை பொறுத்த அளவுல அன்ஷிதாவா பவித்ராவா அப்படின்னு கேட்கும் போது ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இவங்கள பொறுத்த ஜாக்லினுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்களோன்னு தோணுது பொறுத்த இருந்து பார்க்கலாம் அடுத்ததா பவித்ரா பவித்ராவை பொருத்தளவுல ஜாக் போக மாட்டான்னு தோணுது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஏம்மா நீதான் ரெண்டு சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிருக்கல்ல உனக்கு தான் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல உனக்கு எதுக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தைரியம் இருந்தா நீ அப்படித்தானே பேசணும் போன வாரமும் இந்த பாச வாங்கிக்கிட்டு சேஃபா உட்காந்துகிட்ட இந்த வாரமா அந்த பாசுக்காக தானே அலையிற அப்படிங்கிற மாதிரி தான் பவித்ராவோட பேச்சை பார்க்கும் இருக்குது உண்மையாவே பவிய பொறுத்தளவுல செம்ம சிவ் கேம் ஆடி இருக்காங்க நடந்து முடிஞ்ச ஆள் மாறாட்டம் டாஸ்க்ல கூட தர்ஷிகாவுக்கு எதிரா தர்ஷிகா என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாமே நடிச்சு காட்டிருக்கலாம் ஆனா பவியா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே அவங்களோட நட்பை காப்பாத்துறேன் அப்படிங்கிற பெயர்ல அந்த டாஸ்கே விளையாடல அப்படின்னு சொல்லி ஆகணும் கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல இந்த ரெண்டு பேருக்குமே தரமான செய்கைகள் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல சரி என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கெல்லாம் எல்லாம் இவ்வளவு கேவலமெல்லாம் விளையாட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற சொல்றாங்க என்னமா பாஸ் வேண்டாம்னு சொல்றியா வேணும்னு சொல்றியா அப்படிங்கிறது தெரியல அதாவது எல்லாருமே அன்ஷிதா இல்லன்னா பவித்ராவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போகுது இதுல கடுப்பான ஜாக்லின் வந்து இப்படி எனக்கு கேம் ஆட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்க சொல்றாங்க அடுத்ததான் அன்சிதாவை பொறுத்தளவுல எப்பா நான் அதிகமாக அதிகமா பேச போறதெல்லாம் கிடையாது எனக்கு இந்த நாமினேஷன்லப்பா மக்கள் என்ன முடிவு பண்றாங்களோ தான் அப்படிங்கிற மாதிரி கெத்தா பேசுறாங்க இந்த ப்ரமோ வச்சு பாக்கும்போது சுனிதாவுக்கு எப்படினாலும் கொடுக்கற மாதிரியே தெரில அந்த பேச்சுவார்த்தைகள் எதுவுமே அடிபடல அன்ஷிதாவுக்கு கொடுப்போமா பவித்ராவுக்கு கொடுப்போமா அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தைகள் போகுது ஆனா பவித்ராவுக்கு போன வாரம் கொடுத்ததுனால அதிகப்படியான நபர்கள் அன்ஷிதாவுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற முடிவு எடுக்கும் போது அன்ஷிதாவை வேண்டாம் சொல்றாங்க இதன் அடிப்படையில ஜாக்லீனுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது ஆனா இந்த வாரத்தை பொறுத்தவரை பெண்கள் அணியினர் ஜாக்லீனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து ஆமாங்க ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருக்கிற மூணு பேர் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தோம்னா பவித்ரா அன்ஷிதா சுனிதா இந்த மூணு பேர் தான் மூணு பேருக்குமே பெருசா ஓட்டுகள் வித்தியாசம் எதுவுமே கிடையாது யார வேணாலும் விஜய் டிவி வெளியே தூக்கி போடலாம் அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து சுனிதா வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேபி பவித்ரா போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அந்த வகையில இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து யாரை காப்பாத்த போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த நாலு பேர்ல யாரு இந்த வாரம் வெளியேறனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்